சிவாய நம திருச்சிற்றம்பரம் ஞானாசிரியராகவும் குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எண்பத்தி நான்காவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் நாம் பெரியர் என்னும் அதை நாடாது அடக்கும் அவர் தாம் பெரியர் என்று மறை சாற்றிடும் நாம் பெரியர் என்பார் சிறியர் இவரலா இவ்வுலகில் துன்பார் சுமப்பார்கள் சொல் இன்றைய பாடல் நம்மளுடைய காலகட்டத்திற்கு நம்மளுடைய சூழ்நிலைக்கு மிகவும் ஏற்புடைய ஒரு அற்புதமான பாடல் அதாவது நம்மளில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் யார் பெரியவங்க அப்படின்னு கேட்டால் ஏ அவங்க பெரியவங்கப்பா அவங்க நாலு தொகுப்பு சைவ சித்தாந்தம் படிச்சிருக்காங்க தெரியுமா அவங்க வந்து சித்தாந்த நூலில் இரண்டு நூட்கள் வந்து அப்படியே மனப்பாடமாக வச்சுருக்காங்க தெரியுமா ஒரு ஐம்பது திருப்பதிகங்கள் மனப்பாடமாக வச்சுருக்காங்க தெரியுமா அவங்க தான் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு நாம் வந்து ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம் ஆனால் அவங்கள்ட்ட போய் பேசுனா ஏண்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து நமக்கு ஏற்படுத்திடுவாங்க யோசித்து பாருங்க பெரியவர்கள் சிறியவர்கள் என்று நாம் எதை வைத்து எடை போடுகின்றோம் அப்படின்னு இன்றைய உலக வழக்கத்தில் வச்சு பார்த்தோன்னா நமக்கே சிரிப்பாக வரும் உடல் அளவில் வச்சு பெரியவங்கன்னு சொல்ல முடியுமா அல்லது வயதை வைத்து சொல்ல முடியுமா அல்லது மனப்பாடம் பண்ணக்கூடிய திறமையை வைத்து மா ந பெரியவங்கன்னு சொல்ல முடியுமா அல்லது கையில் வச்சிருக்கிற அந்த சான்றிதழ்கள் என்று சொல்லப்படுகின்ற காகித கற்றைகளால் அவர்கள் பெரியவர்கள் என்று சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது பெரியவர்கள் யார் அப்படின்னா பெருமானையே சிந்தித்து கொண்டு ஐம்புலன்களை அடக்கி பெருமானை நோக்கின பயணத்தில் யார் ஒருவர் முதல் படியை எடுத்து வைத்து விட்டார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் அதை விடுத்து எல்லாம் நாம் பெரியவன் பெரியவன் பெரியவனாம் பெரியவனு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பெரியவர்கள் இல்லை சிறியவர்கள் என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடல் மூ மூலமாக குரு முதல்வர் எடுத்துச் சொல்லுகின்றார் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்த்தோம்னா நாமும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களும் சரி தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளுவதில் எப்போதுமே ஒரு முனைப்போடே இருக்கின்றோம் இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைப்போமே நான் போய் என்னுடைய பிரச்சனையை என் கிட்ட போய் புலம்புறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறத விட்டுட்டு அவங்கள அந்த இடத்துல பொருத்தி வச்சு ஐயோ அப்போ எனக்கு இந்த மாதிரி நடக்காதா அய்யயோ எனக்கு இந்த மாதிரி இருக்காதான்னு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்தே யோசிப்பவர்களை பார்க்கின்றோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் ஏதாவது ஒன்று அவங்கள்ட்ட சொல்லும் போது அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு நான் சமாளிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல நம்மை பெருமைப்படுத்தி கொள்ளுவதில் தான் இருப்போம் அவர்களுக்கு இன்றைக்கு தேவையானது ஒரு தோல் என்பது நம்மை மறந்துவிட்டுைப்படுத்துவதக்காவாசி நேரம் இருக்கிறோம் இப்ப அதை செய்யறதுனால நாம பெரியவர்கள் ஆகி விடுவோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை என்பதுதான் இந்த பொருள் இந்த பாடலுடைய பொருளாக வைத்து கொடுத்திருக்கின்றார் நமக்கு குரு முதல்வர் அதே மாதிரி ஒருவர் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை ரொம்ப கேவலமா பார்க்கறதும் பேசுறதும் நம்மள ரொம்ப சகஜமா நாம செய்வோம் என்னமோ நாம் அந்த தப்பை செய்ய செய்யவே இல்லாத மாதிரி ஒண்ணு நமக்கு அந்த சூழ்நிலை வாய்க்கவில்லை அல்லது நாம் அப்படிப்பட்ட ஒரு அதாவது செய்யக்கூடாதுன்னு யாருமே இல்லை ஆனா அந்த சூழ்நிலை வாய்க்காததுனால அந்த தப்பு பண்ணலை ஆனால் ஒருத்தருக்கு அந்த சூழ்நிலை வாய்த்து தப்பு செய்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை குறைத்து எடை போடுவது என்பதும் தவறு இதைத்தான் நமக்கு அதாவது எப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் எல்லாரும் படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த பூமியில பிறந்திருக்கிறோம் ஒரே காலகட்டத்துல பிறந்திருக்கிறோம் ஒரே சூழல்ல இருக்கிறோம் அப்படின்னா நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில வந்து பாவங்களையும் புண்ணியங்களையும் சரிவர செய்தவர்கள் தான் இதுல யாருமே வந்து ஒருத்தரை விட இன்னொருத்தர் ஒஸ்தியும் கிடையாது தாழ்த்தியும் கிடையாது ஆனா இப் இதுக்கு மேலே நாம் பெருமானை நோக்கின பயணத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாதையை அமைக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் பெரியவர்களாகவோ சிறியவர்களாகவோ எடை போடப்படுகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக நாம் எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் இருக்கின்றோம் அப்படிங்கிறதுனால ஒரே அளவில் அதாவது ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் நாம் இருக்கிறோம் இதில் ஒழுங்காக பாஸ் ஆனோன்னா மூணாவது ஸ்டாண்டர்ட் போவோம் இல்லைன்னா மறுபடியும் குட்டிக்காரணம் அடிச்சு ரெண்டாவது ஸ்டாண்டர்ட்லேயே உட்காந்துட்ருக்க போகிறோம் ஆக இதில் பெரியவர் யார் சிறியவர் யார் என்பதை எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடல் இதுல பாருங்க நாம் பெரியர் என்பார் சிறியர் என்று சொல்லிட்டார் நாம் பெரியவன் பெரியவன் மூணு தொகுப்பு படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு யாரு ஒருவர் வந்து சொல்றாங்களோ அவர்கள் பெரியவர்கள் இல்லை அங்கே தாழ்ந்து நிற்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார் நாம இதை இன்னைக்கும் பார்ப்போம் சைவ சித்தாந்தம் எங்கேயாவது ஒரு இதுல போய் மன்றத்துல போய் சேர்ந்திருப்போம் வந்து யாராவது ஒருத்தர் தொகுப்பு ஆரம்பிச்சிருக்கேன் முதல் தொகுப்பு அப்படின்னா உடனே பக்கத்தில் முடிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு என்னன்னா விட நான் சுப்பீரியர் விட நான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயா பெரியவர்களும் சிறியவர்களும் இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு நின்றோன்னா தமிழ் எத்தனை ஆழமானது அற்புதமான ஒரு அந்த தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு அழகான நேர்த்தியாக அமைத்து கொடுத்த மொழி என்பதை அந்த வார்த்தையிலேயே நாம் பார்க்க முடியும் பெரிய சிறிய இது ரெண்டையும் நாம் எழுதி பார்ப்போமே பெரியவுக்கு எந்த ரா போட்டிருக்கிறாங்க சிறியவுக்கு எந்த ரா போட்டிருக்கிறாங்கன்னு நாம் பார்த்தோம்னா பிரமிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா பெரியவர்கள் என்பது எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அவர்கள் எப்போதுமே தன்னை ஒரு அளவுக்கு தாழ்த்தி தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை குறுக்கி கொண்டவர்கள் தன்முனைப்பு இல்லாதவர்கள் அடக்கம் நிறைந்தவர்கள் என்று சொல்வதற்காகத்தான் பெரியல உள்ள ரா சின்ன ரா போட்டிருப்பாங்க சிறியல உள்ள ரா பாருங்க ட்ரன்னகரம் போட்டிருப்பாங்க ட்ரானா ஏன் அப்படின்னா சிறியவங்க தான் வந்து டமுக்கு குதிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த டப்பாவில் போட்டு ஒரு பாலை போட்டு உருட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டபுக்கு டிபுக்குட்டு குதிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதனால் தான் அந்த பெரிய ராவை போட்டு வார்த்தையிலேயே அந்த சொல்லிலேயே நமக்கு அவர்களுடைய குணத்தை வைத்து காண்பித்த மொழி தமிழ்மொழி என்றால் அது மிகையாகாது முதல உண்மையாக சொல்லணும்னா தமிழ் படிக்க படிக்க எத்தனை ஆழம் நிறைந்தது எத்தனை விஷயங்களை அவங்க வந்து மனசில் யோசித்து யோசித்து இதை செய்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த மொழியோடைய திண்மையும் அந்த மொழியோடைய பழமையும் அந்த மொழியோடைய மெச்சோரிட்டின்னு சொல்லப்படுறதும் அழகாக தெரியும் நமக்கு ஆக பெரியவர்கள் சிறியவர்கள் இவர்கள் இது இரண்டும் என்னது யார் என்பதை பற்றின பாடலை பார்த்தீங்கன்னா நாம் பெரியர் என்னும் அதை நாடாது அடக்கும் அவர் தாம் பெரியர் என்று மறை சாற்றியிடும் யார் பெரியவங்க அப்படின்னா ஐம்புலன்களை அடக்கி பெருமானின் பாதையில் செல்பவர்கள் தான் பெரியவர்கள் என்று யார் சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லலப்பா மறை சொல்லுகின்றது மறைகள் சொல்லுகின்றது அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படுகின்ற நான் மறைகள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு பணிவோடு நடந்து கொள்பவன் எவனோ அவனே பெரியவன் என்ற ஒன் என்ற ஒரு குறிப்பு முதல்வனை மதித்து நடக்கின்ற ஒரு குறிப்பு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் திருமுறையில் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று நமக்கு திரு பிரம்மபுரம் பதிகத்தில் காழிப்பிள்ளையார் அருளி செய்திருப்பார் அதாவது கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அது என்னங்க அது கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அப்படின்னா நாம் வந்து நல்ல விஷயங்களை பெருமானை பத்தின சிந்தனையிலேயே இருக்கிறதும் பெருமானை பத்தின சிந்தையில சிந்தனையிலேயே நாம வந்து வாழ்ந்து கொண்டிருப்பதும் தான் நமக்கு வந்து பெரியவர்கள் என்று சொல்லப்படும் தன்மையை உடையவர்கள் அப்படிங்கிற குறிப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கற்றவர் ஒழுங்கும் கற்பக கனியே என்று நமக்கு ஒன்பதாம் திருமுறையில வர்றதையும் நாம பார்க்கலாம் திருக்குறள் அதை விட ஒரு பக்கம் மேலே போய் கற்றதனால் ஆய ஆயபயன் எண்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனில் என்றும் சொல்லி அருள் செய்கின்றது இதுல பாருங்க இந்த பெரியவர் யார் அப்படிங்கிற குறிப்புக்கு நமக்கு காழி பிள்ளையாரும் சரி நம்பி ஆறு சரி நேரடியாகவே நமக்கு இதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அதாவது கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் அப்ப அந்த பெரியார்ன்றது யார் அப்படின்னா பெண் ஆஹ் மண திருமணஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே என்று நமக்கு காழிப்பள்ளையார் சொல்லியிருப்பார் அதாவது பெருமானை பற்றி பெருமானையே சிந்தித்து கொண்டு பெருமானை பற்றியே கொண்டிருப்பவர்கள்தான் பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு எடுத்து சொல்லுவார் அதே மாதிரி ஏழாம் திருமுறையில் பார்த்தீங்கன்னா சிந்தித்த எழுவார்க்கு நெல்லிக்கனியே பெரியார் தேரலுற்றார் என்று நமக்கு நம்பி ஆரூரரும் சொல்லுவார் பெருமானை நினைத்து பெருமானை தொழுது பெருமானே சரண் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பெரியார்கள் என்ற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார்கள் ஆக நாம பெரியவர் யார் சிறியவர் யார் என்றால் கையில் இருக்கிற சர்டிபிகேட் வைத்தோ அல்லது எத்தனை மனப்பாடம் செய்திருக்கின்றார்கள் என்பதை வைத்தோ அல்லது எப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு முடித்திருக்கின்றார்கள் அப்படின்றதெல்லாம் வைத்து நாம வந்து பெரியவர்கள் நான் பெரியவன் என்று யார் ஒருவர் சொன்னாலும் அவர்கள் சிறியவர்கள்தான் பெரியவர்கள் என்று சொல்லியாச்சுன்னா என்ன குறிப்பு பெருமானை மனத்தில் வைத்து கொண்டு பெருமானையே நினைத்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக எடுத்து சொன்னி இந்த எண்பத்தி நான்காவது பாடலை நமக்கு அருள் செய்திருக்கின்றார் குரு முதல்வர் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவன் திருச்சிற்றம்பலம்